பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கந்த சஷ்டி கவச்சத்தை கருப்பர் கூட்டம் இழிவுபடுத்தியதை அடிப்படையாக வைத்து தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தமிழகம் முழுக்க வேல் யாத்திரை நடத்த உள்ளார். நவம்பர் 6 திருத்தணியில் தொடங்கும் யாத்திரை முருகனின் அறுபடை வீடுகள் வழியாக திருச்செந்தூரில் டிசம்பர் 6 முடிகிறது. இதற்கான காப்பு கட்டும் விழா சில நாட்களுக்கு முன்பு கமலாலயத்தில் நடைபெற்றது. இந்த யாத்திரை குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், வேல் யாத்திரை தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ளதோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை பிளவுபடுத்தி மோதலை உருவாக்கும் பாஜகவின் இந்த சதி திட்டத்திற்கு தமிழக அரசு துணை போகக்கூடாது. உடனடியாக வேல் யாத்திரையை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். எனவே நவம்பர் 6 டிசம்பர் 6 வரையில் வேல் யாத்திரை நடத்த இருக்கிற பாஜகவுக்கு அனுமதி மறுக்க வேண்டும். டிசம்பர் 6 வரையில் ஏன் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு 10 யாத்திரை அல்லது 15 யாத்திரை என்று இல்லாமல் டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்பதையும் தாண்டி பாபர் மசூதி இடித்த நாள். ஒருபுறம் அம்பேத்கரியவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் என்று மாலை அணிவித்தது, அவருக்கு அஞ்சலி செலுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவார். இன்னொரு புறம் இஸ்லாமியர்கள் மறக்க முடியுமா என்று அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து வருகிறார்கள். அந்த நாளில் அவர்கள் அந்த யாத்திரையை நிறைவு செய்யப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக தெரிகிறது. தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் இதில் தீவிரமாக சிந்தித்து கலந்தாய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இது தொடர்பாக இன்றைக்கு டிஜிபி தமிழக தலைமை காவல் அதிகாரிக்கு புகார் மனு அனுப்பியிருக்கிறோம் மின்னஞ்சல் மூலமாக. எனவே காவல்துறையும் தமிழக அரசு உள்துறையும் இதில் தீவிரமான கலந்தாய்வை செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதில் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஹஜ் யாத்திரைக்கு மானியம் வழங்கும் நாட்டில்தான் வேல் யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என சிலர் கொக்கரிக்கின்றனர். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருடு போன திருச்செந்தூர் முருகனின் வேலுக்காக நாத்திகன் கருணாநிதி நடைபயணம் செய்யலாம். அதுவும் திமுக கொடியோடு நடக்கலாம். ஆனால் தமிழகம் முழுக்க உள்ள முருகன் கோவிலுக்கு வேல் யாத்திரை போகக்கூடாதாம். இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம், யார் போட்ட சட்டம்? தமிழ்நாட்டு இந்துக்களின் ஒவ்வொரு அசைவுக்கும் அனுமதி கொடுக்கும் அதிகாரம் திருமாவளவனுக்கு யார் கொடுத்தது? முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார் திருமாவளவன். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளாம். அதனை துக்க நாளாக முஸ்லிம்கள் அனுசரிப்பார்களாம். அதனால் பாஜகவின் வேல் யாத்திரை கூடாதாம். பாபர் மசூதியை முஸ்லிம்களை மறந்துவிட்டார்கள். இப்போது அங்கே ராமர் கோவில் கட்டப்படுகிறது. ஆனால் அதன் மூலம் இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த முனைகிறார் திருமாவளவன். ஆக நிச்சயம் வேல் யாத்திரை நடத்தப்பட வேண்டும். ஒரு இந்து யாத்திரை இங்கு நடத்தப்படக்கூடாது எனில் 80% இந்துக்கள் இந்த நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படியானால் சிறுபான்மை மக்களின் அடிமைகள் ஆகிவிட்டார்களா இந்துக்கள்? இவ்வளவு பெரும் ஆலயங்களும் மனதை உருக்கும் பக்தி இலக்கியங்களும் பாடல்களும் காலம் காலமாக வாழ்ந்த இந்த ஆன்மீக மண்ணில் இப்படி சில சில்லுண்டிகள் பேசும் அளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? வேல் யாத்திரை முருகப்பெருமானின் தமிழகத்தில் நடக்காமல் வாட்டிக்கனிலும் அரேபியாவிலும் மங்கோலியாவிலும் சீனாவிலுமா நடக்கும்? அது இங்குதான் நடக்கும், நடந்தாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மதத்தையும் என்னுடைய சமய நம்பிக்கையையும் என்னுடைய தெய்வத்தையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் இனி எந்த இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலிலும்
நான் வணங்கும் குல தெய்வத்தின் சாட்சியாக நான் நம்பும் தெய்வத்தின் ஆணையாக இங்கே இருக்கும் அக்னியின் சாட்சியாக நான் ஒருபொழுதும் என்னுடைய